ஹாய், குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்கு சாதம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மதியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது என் ஸ்டைலில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 2 பட்டை, 2 லவங்கம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். கடல் பாசி கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடல் பாசி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும், நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டை வந்து நான் தோல் உரிச்சுட்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதையோடு போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாவை 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். பூண்டு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் கறிப்பிலை இலைகள் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். உப்பு 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கலர் மாறாத இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதோட சேர்த்திக்கலாம். ஒரே சைஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆயிலில் வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா ஆயிலில் வதங்கி வரும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் கம்மியாக தான் அரிசி போட்டிருக்கேன், அதனால் எனக்கு சாதத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட்டியோ குறைச்சி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து நான் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஆயிலில் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றாத கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி கொடுக்கலாம். இந்த உப்பு காரம்லாம் நல்லா உருளைக்கிழங்குல இறங்கி வரட்டும், அதுக்காக அப்படியே நல்லா ஆயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு தக்காளியை வந்து மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு போட்டுக்கலாம். இப்போ சென்டர் பகுதியில் போடும்போது நல்லா அதுவும் வதங்கி வரும். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். சும்மா அந்த உப்பு காரம் உருளைக்கிழங்கில் இறங்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு. பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ நான் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன், நல்லா கிளறி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வேகக்கூடாது, கட்டிப்படுற மாதிரி நல்லா இருக்கணும். நமக்கு வந்து இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவை கிடையாது, அதனால் நம்ம சாதத்தோடு இதே நமக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பிளேட்டில் நான் சாதம் ஆற வச்சுருக்கேன், நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த சாதத்தை வந்து நான் அதிலே கொட்டி கலரிக்கிறேன். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் இது, பொன்னி அரிசி. நான்
நல்லா கிளறி விட்டுக்கலாம், எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கலாம். இந்த சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, குழந்தைங்க இதே தான் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே தேவை கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா கிளறியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எப்பொழுதுமே தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம்னு செஞ்சிட்ருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தக்காளி விற்கிற விலைக்கு இந்த சாதம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சாதம் கூட. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.